அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசரை கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஜிபில் நிறுவனத்தின் மூலிமா நம்ம காமிச்சிருந்தோம். ஜிபில் நிறுவனத்தில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்குது ஜிபில் நிறுவனத்தோடது. அதனை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு கணக்குகள் துவங்கிக்கலாம், டிமெட் அக்கௌண்ட். அதனை பற்றி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தகவல் கொடுத்து உங்களுடைய பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மிக மந்த நிலை, அதாவது லோயர் வேல்யூம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லோயர் வேல்யூம் இருக்க மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட் இல்லை. இப்போ நியூஸ் பேஸ்டு இம்பேக்ட் இல்லைங்கும்போது நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போது அதிகபட்சம் ஃப்ளாட் ஓப்பனிங்காக தான் இருக்கும். இதில் வந்து ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் ஈரோஷன், அதாவது டிகேங்கிறது ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். அதேமாதிரி ப்ரீமியத்தோட ஏற்றம் மிக குறைவாகவும் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ட்ரி டு எக்ஸிட் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் பிடிக்கும். இங்கே வர்த்தகம் செஞ்சவங்களுக்கு அனைவருக்குமே புரியும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வர்த்தகம் மேற்கொள்ளலாமா வேண்டாமா தவிர்க்கலாமா அப்படிங்கிறது அனைத்துமே அவர்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைங்கும்போது நம்ம இண்டெக்ஸ் வர்த்தகம் செய்யலாமா அல்லது ஸ்டாக் செய்யலாமா அப்படிங்கிறது நீங்கள் முடிவெடுத்துக்கணும். இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டாக்ஸுகளோட ஆவரேஜ், அதாவது நிஃப்டி 50 அப்படின்னா 50 நிறுவனத்தோட ஆவரேஜ் தான். அப்போது ஏதேனும் ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணதாக போதும். அப்போ அந்த ஸ்டாக்ஸை என்னென்னு பிக் பண்ணுறது தான் நம்மளுக்கு தன்மையாக இருக்க வேண்டும். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் இண்டெக்ஸை வியாபாரம் பண்ணுறதை விட ஸ்டாக்ஸில் ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் காலையிலேயே ஒரு வாய்ப்பு இருந்தால் 9:15 இருந்து 10 மணிக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருந்தால் வியாபாரம் செய்துவிட்டு வருவதே சிறப்பாக இருக்கும். அதன் பின் அமர்ந்தால் நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இருக்கும், அதே மாதிரி இறக்கம் இருக்கும், உடனே ஏற்றம் இருக்கும், ஒரு இறக்கம் இருக்கும். ஆனால் இது மெதுவாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அப்போ நம்மளை சர்வசாதாரணமாக ஆவரேஜ் ட்ரேடிங் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஒரு என்ட்ரி பண்ணி ஓவர் ட்ரேடிங் கான்செப்டில் போகும். ஆனால் இறுதியில் நம்மளுக்கு லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படணும். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஐவின்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளைடு வாலட்டி ஒரு பெரிய கேரக்டராக இருக்குது. இது வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வேல்யூம் இல்லை அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வரோம். நம்மளுக்கு வேல்யூம் இருக்கக்கூடியது, அதாவது ஒரு ரேஞ்ச் பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இதில் குறைவாகத்தான் இருக்கும். 80% ரேஞ்ச் சுருக்கம் தான் இருக்க வாய்ப்பு. அப்போ மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் ஹை வேல்யூம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் அந்த ஒரு தாக்கம் நம்மளுக்கு அமையலை. நாளைய தினம் ஒரு க்வெஸ்சன் மார்க் அமைந்தால் அமையலாம். அப்போ 80% என்னென்னா அமையிறக்கு வாய்ப்பு கம்மி, 20% நம்மளுக்கு அமையலாம். அது எப்போதுனா ஒரு 12 மணிக்கு மேலே ஒரு வாய்ப்பு இருந்தால் அது 3 மணிக்கு, இல்லை என்றால் நம்ம வியாபாரத்தை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். ஆனால் இம்ப்ளாயர் வாலிட்டி குறைவாக இருக்கும்போது நம்ம 9:15 பத்து மணிக்குள்ளே ஒரு வியாபாரம் கிடைத்தால் முயற்சி செய்யலாம். அதனை தவிர்த்தால் வியாபாரம் செய்து நம்மளுக்கு வாய்ப்பே இருந்தாலும் அதனை தவிர்ப்பது மிக சிறப்பு. காரணம் என்னென்னா இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்கிறதுனால வியாபாரத்தை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். அதனால் என்ன வாய்ப்பு அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போது மார்க்கெட் வந்து 17,813 முடிஞ்சிருக்காங்க. ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஒரு 120 புள்ளிகளுக்கு உட்பட்டு, 120 கூட கிடையாது. அப்போ ஓப்பன் டு ஹை அப்படின்னு பார்த்துட்டா ஒரு 60 புள்ளி, ஓப்பன் டு லோ பார்த்தா ஒரு 50 புள்ளி. மார்க்கெட் வந்துட்டு அந்த அளவுக்கு தான் பயணம் இருந்திருக்காங்க. இப்போவே நம்மளுக்கு ஸ்பாட் ஃபியூச்சர் வந்து நில் ஆகக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா ஸ்பாட்டோட ஹை 17,827, ஃபியூச்சரோட ஹை 17,830, அப்போ 3 ரூபா ப்ரீமியம். அதே லோவில் பார்த்தீங்கன்னா 11 ரூபா ப்ரீமியம் இருந்திருக்கு. இப்போ அட்டவணை என்ன சொல்ல வராங்க, 17,700 புட் அண்டு கால், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிறதும், அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மல்டிப்பிள் ஹெட்ஜின்னு சொல்லலாம். அப்போது 17,800 கால் மற்றது அனைத்துமே
புட் அப்போ ஒருத்தர் 17-8 கால் இவர்கள் மூவரையும் கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படிங்கும்போது இப்போ 17-800 கால் 800 புட்டு தான். அப்போ இவங்களுடைய ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 ரூபா விசஸ் 26 ரூபா இவங்களோட போட்டி இருக்க போகுது. அப்போ இதனால் என்ன, 17-800 கால் படி 55 ரூபா ஹை, நம்மளுக்கு க்ளோசிங் 50 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா இவங்களோட ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 70 புள்ளிகள் வருது. அதனால் 17-800 70 புள்ளிகள் ப்ளஸ், 70 புள்ளிகள் மைனஸ், அப்போது 17,725 17,875 சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதனுடைய நடுநிலை அப்படின்னு பார்த்தா 17,800, அப்போ 17,850 17,750. அப்போ இந்த மூன்று ஸ்ட்ரைக்கு தான் நம்மளுக்கு ஜீரோ ஆர் ஹீரோக்கு ஒரு உகந்ததாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கான்ட்ராக்ட் மே கான்ட்ராக்ட் மே 4th கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 17,800 கால் 800 புட் ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 17,700 புட் 18,000 கால், இது வந்து ஒரு வைடு ஸ்ட்ராங்கல்னு சொல்லலாம். 17,700 18,000 வரை கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய நடுநிலை 17,850. அப்போ நாளைக்கு மார்க்கெட் 17,850 வச்சு தான் ஒரு ரியாக்ஷன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது புரிந்து கொள்ளலாம். அடுத்தது முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் மதிப்பு, அதை பற்றி தெரிந்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 17,800 காலுக்கு நம்மளுக்கு 50 ரூபாய் தான் மதிப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 17,800 புட்டுக்கு 26 ரூபாய் தான் மதிப்பு, அப்போ இவ்வளோ தான் மதிப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும், 17,850 மேலே போனால் தான் இவங்களுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடைக்கும். அதே மார்க்கெட் 17,774 கீழே போனால் தான் இதற்குண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது இதை மதிப்பு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு உண்டான மதிப்பு இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது, ஏன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறதே வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு தான். அந்த ப்ரீமியம் வந்துட்டு நம்ம சொன்னது நடக்கலை. இப்போ மார்க்கெட் 17,800 கீழே செல்லணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ 17,800 கீழே செல்லலை அப்படின்னா இதனுடைய மதிப்பு ஜீரோ. இப்போ நம்மளுக்கு 17,800 புட் அப்படிங்கிறது இப்போ ஓடிஎம், ஆனால் 17,800 கால் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு ஐடிஎம். அப்போது இதற்குண்டான மதிப்பு தக்க வைக்க வேண்டும் என்றால், அப்போ 17,850 மேலே சென்றால்தான் இதனுடைய தக்க வைக்கவே முடியும், இதற்குண்டான மதிப்பே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது நம்மளுக்கு இங்கிருந்து நான் மார்க்கெட் வந்து இப்போ 17,815 அப்படின்னா இப்போ இங்கிருந்து ஒரு 35 புள்ளிகள் ஏற்றம் அடைவது நம்மளுக்கு பயனற்றதாக இருக்கும், தேவையே இல்லாத இருக்கும். அப்போ அதற்கு மேலே தான் 17,850, அதாவது இது காலையிலே 9:30 ரீச் பண்ணால், 10 மணிக்கு ரீச் பண்ணால், 11 மணிக்கு ரீச் பண்ணால், 12 மணிக்கு ரீச் பண்ணால், 1 மணிக்கு, அப்போ 2 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணும்போது இந்த 35 பாயிண்ட் ஏறது தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு இது இருக்கிறது வந்து டைம் வேல்யூ. அப்போ அந்த டைம் வேல்யூ ஜீரோவாகும் போது இதனுடைய தாக்கம் உங்களுக்கு புலப்படும். அப்போ எந்தெந்த நேரத்தில், அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இப்போ நம்ம காலையிலேயே ஒரு விஷயம் நடக்கிறக்கும் ஒரு 2-3 மணிக்கு மேலே தான் நடக்கிறக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது கடைசி நேரத்தில் நடக்கும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். காலையில் ஒரு நடக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் க்ரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாகவும் அமையும். அதனால் இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சந்தையோட இன்றைய ஏற்றத்திற்கு 17,800 கால் 9 ரூபா, அதாவது 10 ரூபாய் ஏறியிருக்காங்க. 17,800 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 30 ரூபாய் இறக்கம் கண்டிருக்காங்க. அப்போது இவங்க 30 ரூபாயோட இறக்கம்தான் இவங்களுக்கு 10 ரூபாயோட ஏற்றம் அப்படிங்கிறது இதனோட புரிந்து கொள்ள வேண்டும். சந்தையோட குறிகள் என்ன, 17,775 டு 17,850, வைட் ரேஞ்சுனா 17,724 டு 17,876, ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 17,837 17,850 17,874, சப்போர்ட் லெவல் 17,800 17,774 17,736 ஆக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 400 புள்ளிகளோட மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் ரொம்ப குறைந்துருச்சு. இப்போது 42,800 மேலே இருந்தாலும் இப்போதைக்கு 42,500 புட் 42,700 கால் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சந்தை அதற்கு மேலே தான் இருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர்ஸாக இருக்குது. அப்போ மார்க்கெட் 42,500 43,000 அப்படிங்கிற ஒரு நான் ட்ரேடபிள் ஜோன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளை வந்துட்டு மார்க்கெட்டோட ஃப்ளோவை கட் பண்ணக்கூடிய இடமாக இது இருக்கும். அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்குமே 42,500 கால் அண்டு புட் 43,000 கால் 42,000 புட் கொடுத்துருக்குறாங்க. 42,700 ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. சந்தை 42,700 42,500 மிக மிக முக்கியம்.
நம்மளுக்கு ஐவி ரொம்பவே எல்லாமே கட் ஆயாச்சு. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் வேல்யூம் பேஸ்டு. இது வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துட்டு எளிதாக ஃப்யூச்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இதில் உள்ளது. இப்போ 43,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 250 ரூபா இருக்காங்க. அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ 42,800 அப்படின்னா அதற்குண்டான ப்ரீமியம் டைம் வேல்யூங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 373 ரூபானா இதில் வெறும் இன்டர்ன்ஷிப் வேல்யூ மட்டும் தான் இருக்குது, பெருசாக டைம் வேல்யூவே இங்கே இல்லாத பட்சமாக காண்பிக்கப்படுகிறது. அதனால் மார்க்கெட் வந்துட்டு இங்கே ஒவ்வொரு ஸ்ட்ரைக் நம்மளுக்கு எளிமையாக நாளை ஃப்யூச்சராக மாறக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அதனால் அதனுடைய தாக்கம் மிக மிக முக்கியம். இதனுடைய குறிகளை 42,700 to 42,943, வைட் ரேஞ்ச் 42,558 to 43,042, ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 42,873, 42,943, 43,053, சப்போர்ட் லெவல் 42,791, 42,701, 42,470 ஆக இருக்கும். அப்போ இதனை பொறுத்தவரை நம்மளுக்கு 42,800 அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட். இதில் வந்து 42,600 43,000 இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் நாளை 9:15 ஒரு 10 மணி அல்லது 11 மணி இதற்குள் வாய்ப்பு தேடுங்கள். அதற்கப்புறம் வந்து வாய்ப்பே இருந்தாலும் தவிர்த்து விடுங்கள். புதியவர்களுக்கு ஓவர் ட்ரேடிங் அதற்குள்ளே போயிடும். அப்போ ஜீரோ டு ஹீரோங்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது ஜீரோவாக மாறினாலும், அப்போ என்ன ஆகும், ஒரு 40 ரூபாயோட ப்ரீமியத்தை ஜீரோ பண்ணோன்னு ஜீரோ ஆனாலும் பரவாயில்லன்னுச்சிங்கன்னா 1,000 ரூபாய் லாஸ் வரும். இதுவே 30 ரூபா ப்ரீமியத்தை லாஸ் பண்ணணும்னு நினச்சா ஜீரோ ஆகணும் நினச்சா 750 ரூபா லாஸ் ஆகும். அப்போ 20 ரூபா ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால 500 ரூபா. அப்போ இந்த மாதிரி ப்ரீமியம் ஜீரோ ஆனாலும் பரவாயில்லை, அது ஹீரோவாக மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா ஜீரோ ஆனாலும் நீங்கள் கவலைப்படலை. அப்போ 1,000 ரூபாய் நான் முதலீடு பண்ணுறேன், இது வந்து ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ போனால் கொடுப்போம் அப்படிங்கிறது. அப்போது லோயர் வேல்யூவில் இதை வந்து வர்த்தகம் செய்யறதுக்கு முற்பட்டால் மட்டும்தான் ஜீரோ ஹீரோ ட்ரை பண்ண முடியும். நீங்கள் 100 ரூபா ப்ரீமியம், 200 ரூபா ப்ரீமியம், 300 ரூபா ப்ரீமியத்தை ஜீரோ ஹீரோன்னு ட்ரை பண்ணுறது நம்மளுக்கு சரியாக இருக்காது. அதனால் ஒரு ப்ரீமியத்தை நீங்கள் ஒரு ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 10 ரூபாயில் இருந்து நம்மளுக்கு ஒரு 50 ரூபாய்க்குள்ளே வியாபாரம் செய்ய முற்படுங்க. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு. நிஃப்டிக்குன்னா ஒரு 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய்க்குள்ளே ட்ரை பண்ணுங்கள். இதுதான் சரியாக இருக்கும். அதற்கு மேற்பட்டு செய்யும்போது உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதனை பற்றி உங்களுக்கு கட்டண பயிற்சி இருக்குது, விருப்பம் இருந்தால் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.